ஹே டியர்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் வாய்ஸ் ஆஃப் வினோதினி. தாய்லாண்ட் ட்ராமாவோட நெக்ஸ்ட் பார்ட்டை பார்க்குறதுக்கு முன்னாடி கடைசி தோடு விட்டுருந்தோம் அப்படின்னா என்ன வேலை செய்யுதுன்னு தெரியல. இந்த உடம்புக்கு சொந்தக்காரனான வாட் நடிக்க தானே செஞ்சு, அதனால் நாமளும் அதை வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியே கெஞ்சி கூத்தாடி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை வாங்கிடுறாங்க. ஆனால் பாவம் தேஜுக்கு நடிக்க தெரியாதே. அந்த சமயத்தில் லைட்டாக கோபம் வந்து ஜின்னியை திட்டி விட்டுட்டு இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறத கண்டினியூவாக பார்க்கலாம் இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில். குள்ளையும் வாட்டம் தான் காட்டுறாங்க. குள்கிட்ட வந்து வாட் பயங்கரமாக கெஞ்சுறான். அப்போ குள் சொல்கிறான், நீ ரொம்ப டிசிப்ளினான பர்சன் தேஜ், எப்போவுமே நீ தப்பு பண்ண மாட்டேன், யாரையும் கூட கம்பேர் பண்ணவே முடியாது, ஏன்னா நீ அந்தளவுக்கு பெஸ்ட்டாக இருப்ப. இப்படி மாறிட்டேன் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறப்போ எனக்கு புரியுது, நான் எப்படி மாறினேன்னு எனக்கே தெரியல, நானே கொஞ்சம் தான் வெளியே போயிட்டு வரலாமா, எனக்கும் நல்லா இருக்கும்னு தோணுது, உனக்கு ஒரு மாறுதலாக இருக்கும்ல அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக போகலாம், பட் நீ வீட்டை நடந்துக்கிட்ட மாதிரி என்கிட்ட நடந்துக்கக்கூடாது, அப்படி நடந்தேன்னா அன்றைக்கி தான் நான் நீ பார்க்கறது கடைசியாக இருக்கும் அப்படின்னு எல்லாம் சொன்னதுக்கப்புறமா தான் கிளம்புறாங்க. ஆனால் அம்மாவுக்கு அனுப்புறதுக்கு லைட்டாக மனசில் ஒரு தயக்கமாக இருக்குது. நான் இருக்கேன்ல பார்த்துக்கிறேன் அப்படின்னு குள்ளும் சொல்ல, இந்த மாதிரி போயிட்டு வர்றது நல்லா இருக்கும்னு பையனும் ஆசைப்படுறதுனால ஓகேன்னு அனுப்பிச்சிக்கிறாங்க. இந்த பக்கம் ஜினியை திட்டிட்டு வந்துட்டு தேஜ் உட்காந்து படிச்சுட்டு இருப்பான் இல்லையா, என்னதான் அவன் திட்டாலும் பெருசாக மனசில் வச்சுக்காம ஜினி வந்து இதை பாரு, என்னதான் இருந்தாலும் பழசெல்லாம் மறந்து போச்சு, நான் தான் உனக்கு ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அந்த டைலாக் பேப்பர்ஸ் எல்லாம் படிச்சு ட்ரைனிங் கொடுக்குறான். ஆக்சுவலாக இவனுக்கு இதில் வந்து ஒரு சின்ன ரோல் தான், இவனோட ஒய்ஃப் வந்து இவனோட ஃப்ரெண்டுக்கிட்டே ஒரு அஃபேர் வச்சிருப்பா, அது இவனுக்கு தெரிய வந்ததுக்கப்புறமாக பயங்கரமாக கோவப்பட்டு நான் உன்னை எவ்வளோ லவ் பண்ணுறேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி ஒய்ஃபை கிஸ் பண்ணணும். அது எல்லாத்தையுமே வந்து ஜினி செஞ்சு காமிச்சிருப்பா. இவனும் வந்து கிட்டத்தட்ட நடிக்கிறான் தான், ஓகே தான், நிறைய டேக் எடுத்தாலும் அப்படியே நடிச்சிடறான். ஆனால் அந்த அப்போ நம்மளால் கிஸ் பண்ண முடியல. டேரக்டர் கத்துறே கிஸ் பண்ணுறா கிஸ் பண்ணுறான்னு சொல்லிட்டு, ஆனால் கடைசி வரைக்கும் தேய்ச்சால் கிஸ் பண்ணவே முடியல. டேரக்டர் எல்லாரும் மாதிரி வந்து கண்ணா பின்னாடி கத்தி விட்டுடுறாங்க. இவனுக்கு சான்ஸ் கொடுத்த லேடியும் அங்கே தான் இருக்காங்க. சரி, உனக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, பழசெல்லாம் மறந்துருக்கு, கொஞ்சம் ஆஸ்வாசப்படுத்திக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சமாதப்படுத்தி எல்லாரும் அனுப்பிச்சிக்கிறாங்க. ஆனால் பாவம் தேஜ் அங்கே தலையில் கை வச்சு உட்காந்துட்டான். அவன் ஒரு பைலட், அவனை வந்து நடிக்க சொன்னால் எப்படி நடிக்க முடியும், அவன் ஓவராக ஸ்ட்ரெஸ் ஆகிறான் அப்படிங்கிறது அவனுக்கே தெரியுது. இந்த பக்கம் அதுக்கு மாற வார்டு பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். குள் கூட ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி இருக்குது, அங்கே வந்திருக்கான். அங்கே ரொம்ப ஹாப்பியாக ரெண்டு பேரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் ஒரு மரம் இருக்குது, அந்த மரத்துக்கிட்ட வேணும் எதுவாக இருந்தாலும் நடக்குமா. வாட் வந்துட்டு வேண்டான், என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ அது குள் கேட்குறதுக்கு, நீ என்னை அதிகமாக லவ் பண்ணும் எப்போவுமே லவ் பண்ணுன்னு கேட்டேங்கிறப்போ எதுக்கு நீ அதை வேண்டேன், நான் தான் உன்னை எப்போவும் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்ல, இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வாட் வந்து குள் மேலே ஒரு லவ்வை ஃபீல் பண்ணுறான். இது வரைக்கும் எல்லா பொண்ணுலையும் ஒரே மாதிரி நினச்ச மாதிரி உன்னி நினச்சிருப்பான், பட் இப்போ தான் அந்த லவ்வை ஃபீல் பண்ணுறான். இப்படி ஒரு பக்கம் இவங்க என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிற சமயத்தில் டாக்டர் சுனிலுக்கு திடீர்னு என்னன்னு தெரியல, தித்தியை ஞாபகம் வந்துருச்சு. தித்தியாக்க கால் பண்ணுறாங்க. கால் பண்ணுறது டாக்டர் சுனில் தான் அப்படின்னு தெரிஞ்சதும் தள்ளி வந்து நின்றுட்டு, இந்த பாருங்க ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக உங்ககிட்ட பேசுகிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க, இதுக்கப்புறம் எனக்கு கால் பண்ணாதீங்க, என் ஹஸ்பண்ட் நாம இன்னும் டச்சில் இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறாரு, ப்ளீஸ் கால் பண்ணாதீங்கிறப்போ ஒரு ஃப்ரெண்ட்லியாக பேசுறது கூட தப்பு, என்கிட்ட பேசுறது கூட அவாய்ட் பண்ணுறேன், அந்த தனாபவன் எங்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சுனில் ரொம்ப கோவப்பட்டுக்கிட்டே தித்தியா கிட்ட பேசிக்கிட்டே ஒரு ஃப்ளாஷ்பேக்காக நினச்சி பார்க்குறாங்க. ஆக்சுவலாக டாக்டரும் இந்த தித்தியாவும் தான் லவ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் தித்தியாவோட வாழ்க்கையில் என்ன நடந்ததுன்னு நம்ம பார்த்துட்டோம். அவங்க அப்பா பட்ட கடனை எப்படியாவது அடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தனாபவனோட அப்பாவுக்கிட்ட போய் ஹெல்ப் கேட்டிருப்பாங்க, அவர் நோன்னு சொல்லியிருப்பார். கடைசியில் தனாபவன் தான் அவங்க அப்பா கிட்ட பேசினதுனால வேறு வழியே இல்லாமல் அவங்க காதில் அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியதாக போயிடுச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறமாக டாக்டர் ட்ரைனிங் எல்லாம் முடிச்சுட்டு டாக்டர் சுனில் வந்திருப்பாங்க தன் லவ்வரை பார்க்குற மாதிரி. ஆனால் தித்தியா ஓடி வந்து, இதுக்கப்புறம் நீங்கள் இங்கே வராதிங்க, உங்களுக்குள்ள எல்லாம் முடிச்சு போச்சு அப்படின்னு டக்குன்னு சொன்னதும் டாக்டர் சுனிலால் தாங்கிக்க முடியல. என்ன நீ நீ பாட்டுக்கு வந்து இதுக்கப்புறம் என்கிட்ட பேசாத, நம்மளுக்குள்ள அவ்வளோதான் பிரேக்கப்னு சொன்னால் சரணா சொன்ன என்ன அர்த்தம், ரீசன் ஏதாவது சொல்லு, என்ன நடந்ததுன்னு சொல்லு, நான் என்ன தப்பு பண்ணேன், ஏன் எனக்கு இவ்வளோ பெரிய பனிஷ்மெண்ட் கொடுக்குற அப்படிங்கிறப்போ அதை பாருங்க, அதெல்லாம் சொல்ல முடியாது, இதுக்கப்புறம் நம்மளுக்குள்ளே ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி அவருக்கு புரியாமல் முழிச்சிட்ருப்பாரு. அந்த சமயத்தில் காரில் தனாபவன் வந்திருப்பார். அவர் வந்ததும் அவர் காரை விட்டு இறங்கினதும் எல்லாத்தையும் பார்த்தோன்னா டாக்டர் சுனிலுக்கு புரிஞ்சு போச்சு. அப்போது அவ்வளோதானா, நம்மளுக்குள்ளே எல்லாமே அவ்வளோதானா, இதுக்கெல்லாம் இவன் தான் காரணம், இவன் ஆரம்பத்தில் உன் மேலே ஒரு கண்ணு வச்சுருந்தான்னு எனக்கு தெரியும், பட் இருந்தாலும் உன் மேலே நான் நம்பிக்கை வச்சுருந்தேன், எல்லாம் எப்படி போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அடிக்க போகிறப்போ தித்தியா வந்துட்டு, இதை பாருங்க அவர் மேலே எந்த தப்பும் கிடையாது, நானும் விருப்பப்பட்டதே மனசை மாற்றிக்கிட்டேன், இங்கே புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு டாக்டர் சுனில்கிட்ட சொல்கிறப்போ அவரால் என்ன பண்ண முடியும், தான் ஆசைப்பட்ட பொண்ணு நேசித்த பொண்ணு இதுக்கப்புறம் நீ லைஃப்பில் இல்லைன்னு சொன்னதுக்கப்புறமாக எவங்கிட்ட சண்டை போட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பாரு. இப்படி இது எல்லாத்தையும் அவர் நினச்சும் பார்க்க இதெல்லாம் தித்தியா கிட்டையும் சொல்ல, இதை பாருங்க பழசெல்லாம் பேசணுங்கிற அவசியம் கிடையாது, பாஸ்ட் பற்றி பேசி பிரயோஜனமும் கிடையாது, இதை பற்றிலாம் நம்ம பேச வேண்டாம் அப்படிங்கிறப்ப தனாபன் டக்குன்னு வந்து ஃபோனை பறிச்சுக்குவார். பார்த்தா லைனில் தான் இன்னும் அந்த டாக்டர் சுனில் இருக்க, இன்னும் அந்த டாக்டர் சுனில் கூட நீ டச்சில் தான் இருக்கியா தித்தியா சொல்லு அப்படின்னு சொல்லி ஒரு ஹார்ஷாக கேட்க, அது எல்லாத்தையுமே டாக்டர் சுனிலும் கேட்குறாரு. அதுக்கப்புறம் காலை கட் பண்ணிடுறாங்க. உங்ககிட்ட மனுஷி பேச முடியாது, இதுக்கப்புறம் எனக்கு கால் பண்ணாதீங்கன்னு சொல்கிறதுக்காக தான் ஒரு காலை நான் அட்டன் பண்ணேன், இவ்வளோ வருஷம் கொடுத்த நடத்தி உங்களுக்கு என் மேலே நம்பிக்கை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தித்தியா கோச்சிட்டு போயிடுறான். இந்த பக்கம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் அந்த மாதிரி சம்பவம்லாம் நடந்துச்சு இல்லையா, அவன் சரியாக நடிக்க தெரியாமல் டேரக்டரில் திட்டினாங்க இல்லையா, அது எல்லாத்தையுமே சோஷியல் மீடியாவில் போட்டு வரு வருன்னு வறுத்து எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்படியெல்லாம் பேர் வரவே கூடாது, வாட் இப்படி வந்துச்சுன்னா அடுத்தடுத்த ப்ராஜெக்ட் உனக்கு கிடைக்காது அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணுற ஜினி, இதை பாரு வாட் இது உனக்கு மட்டும் ப்ராப்ளமாக இருக்காது, எனக்கும் ப்ராப்ளமாக இருக்கும், உன் கூட தான் நானும் இருக்கேன், எனக்கும் தலைவலி தான் அப்படிங்கிறப்போ பெஸ்ட் ஆகிடுறான் தேஞ்சு, மன்னிச்சிடு உன்னை இந்த சுச்சுவேஷனை கொண்டு வந்து நிற்க வச்சதுக்கு என்ன மன்னிச்சிரு, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, என் லைஃப்பை எகேன் அடையிறதுக்கு நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, என்னால் எதுவுமே பண்ண முடியல,
எந்த வாழ்க்கை தான் வாழ்றது, என்னால் முடியல அப்படின்னு சொல்கிறப்போ ஜினிக்கு புரியுது, சரி சரி இவனை நம்ம ரொம்ப ப்ரெஷர் போடுறோம் அப்படின்னு சமாதானப்படுத்துகிறான். இந்த பாரு வாட், உனக்கு பழசெல்லாம் மறந்து போச்சு, பட் ஆக்டிங் ஸ்கில் அப்படிங்கிறது மறந்து போகுமான்னு எனக்கு தெரியல, பட் எதுவாக இருந்தாலும் சரி புதுசாக ஆரம்பிச்சுக்கலாம், நான் இருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு வெளியே சாப்பிட்றது கூப்பிட்டு வரா. அப்போ ஒரு பொண்ணு வந்து தேய்ச்சிக்கிட்ட பேச வரா, வாட்டுன்னு தான் வரா, ஏன்னா வாட்டுக்கு தான் நிறைய பொண்ணு கூட பழக்கம் இருக்குது இல்லையா. அவள் கொஞ்சி கொஞ்சி பேச முன்னாடி உட்காந்துட்டு இருக்க ஜினியை வந்து ஒரு மாதிரி தயக்கத்தோட இவன் தேய்ச்சி பார்க்க, என்ன இன்னும் இவளை நீ வந்து கழட்டி விடலையா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்க வருதே ஜினிக்கு கோவம். ரெண்டு பேர் பயங்கரமாக சண்டை போட்டுக்கிறாங்க. அந்த இடத்துல தான் போலீஸ் ஆஃபீஸர் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாரு. எதர்ச்சியா இதை தேய்ச்சி பார்த்துடுறான். பார்த்ததும், டேய் வாடா நான் வந்து உன் இங்கே எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறான். ஆரம்பிச்சிட்டாண்டா அப்படிங்கிற மாதிரி தான் போலீஸ் ஆஃபீஸருக்கு இருக்கு. ஆனால் எப்படி போலீஸ் ஆஃபீஸர் வெளியே கூப்பிட்டு வந்து, இதை பாரு நான் தான் தேய்ச், அந்த ஆக்சிடென்ட் நடந்தது இல்லையா எனக்கும் வாட்டுக்கும், அதுக்கப்புறமாக நாங்கள் ரெண்டு பேரும் கண்ணு முழிச்சப்போ எங்களோட பாடி ஸ்வாப் ஆயிடுச்சு, அதாவது வாட்டுக்குள்ளே இருக்கிறது தேஜ் அதாவது நான், அதே மாதிரி தேஜுக்குள்ளே இருக்கிறது வாட் அதாவது என்னோட உடம்புக்குள்ளே இருக்கிறது வாட் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுடுறான். இந்த ஃபேரிடெயில் ஸ்டோரிஸ்லாம் நம்ப முடியாதுங்கிறப்போ, ஃபேரிடெயில நம்ப மாட்டேன் நம்ம நட்பை நம்புவேல அப்படின்னு சொல்லி, நம்ம டென்த் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தப்போ உனக்கு ரோஸ் மேலே ஒரு க்ரஷ் இருந்தது, பட் நீ ரொம்ப குண்டாக இருக்கிறதுனால அவகிட்ட கொண்டு போய் ஃப்ளவர்ஸ் கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு நீ ரொம்ப தயங்கின, உனக்கு பதிலாக நான் தான் கொண்டு போய் கொடுத்தேன் அப்படின்னு சொன்னால் அவர் நம்புறதில்லை அப்படியா, அதுக்கப்புறம் அப்படின்னு கேட்குறப்போ மிலிட்டரியில் நம்ம ஜாயின் பண்ணப்போ நீ ரொம்ப ஃபேட்டாக இருந்தவனால புஷ்அப்ஸ் எடுக்க முடியல, நான் தான் உனக்கு ட்ரைனிங் கொடுத்தேன் அப்படின்னு என்னென்னமோ சொல்கிறாங்க. அவர் அப்படியே கூர்மையாக பார்த்துக்கிட்டே இருக்காரு. இன்னும் வந்து போலீஸ் ஆஃபீஸர் நம்புறதில்ல, சரி உன் ஃபோன் கூட அப்படின்னு சொல்லிட்டு இந்த தேஜ் அவனோட நம்பரை டயல் பண்ணி கொடுத்துட்டு கண்டிப்பாக நீ ஒரு நாள் நம்புவேன் அப்படி நம்புறப்போ எனக்கு கால் பண்ணு, இதை பற்றி என்ன எக்ஸ்பிளைன் பண்ணாலும் நான் பண்ணுறேன், என்னால் ப்ரூஃப் பண்ண முடியும் நான் தான் தேஜுங்கிறது, உருவத்தை மறந்துடு நம்ம பழக்கத்தை மட்டும் யோசிச்சு பாரு, நான் சொன்னதை மட்டும் ஞாபகப்படுத்தி பாருங்கிறப்போ சண்டையெல்லாம் முடிச்சுட்டு ஜினி வரோம். ஐயோ போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட நிற்கிறானே, மறுபடியும் ஏதாவது சண்டே வலிச்சுட்டு வந்துருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூப்பிட்டு வந்துடுறான். இந்த பக்கம் வந்து லவ் ஃபைட் ஆரம்பிச்சிடுறான். என்னடா பழசெல்லாம் மறந்துடுச்சு நடிக்க வரல அப்படின்னு சொன்னேன், இப்போ பொண்ணுங்க மட்டும் ஞாபகம் வந்துதாங்கிறப்போ நீயே பார்த்தியில ஜினி அவதானே வந்து பேசுன அப்படிங்கிற சமயத்தில் நிறைய ரோசஸ் எல்லாம் வித்துட்டு ஒரு குட்டி பையன் வரான். இவங்க சண்டை போட்டிருக்கிற அவசரத்தில் இல்லைப்பா வேண்டாம் அப்படின்னு சொல்ல அந்த பையன் கேட்கறதில்ல, நாளைக்கு நான் ஸ்கூல் எழுந்து போகணும், நீங்கள் வாங்கிக்கிட்டீங்கன்னா நான் டக்குன்னு போய் படுத்து தூங்கிடுவேன், நாளைக்கு ஏர்லியாக ஸ்கூலுக்கு போகலாம் அப்படின்னு டக்குன்னு என்ன பண்ணுறான்னா தேஜ் அதை வாங்கி ஜினி கையில் கொடுத்துட்றான். ஜினிக்கு ஒரே ஹாப்பி, என்னடா நான் கோவப்பட்ட அப்படி ஃப்ளவர்ஸ்லாம் கொடுத்து சமாதானப்படுத்துவேங்கிறதுக்கு, ஐயோ நான் சமாதானப்படுத்தலாம் கொடுக்கல அந்த போய் ஸ்கூலுக்கு போகணும்னு சொன்னான், இப்போ வேண்டாம்னு சொன்னால் நீ யார் வாங்குவாங்கன்னு தெரியாது, அதனால தான் வாங்கி உங்ககிட்ட கொடுத்தேன் அப்படிங்கிறப்போ எப்படியோ ஒன்று நான் சமாதானமாயிட்டேன் வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்ப ரெடி ஆயிட்டேன். இந்த பக்கம் டாக்டர் சுனில் ரொம்ப ஃபீல் பண்ணி தனியடிச்சுட்டு இருக்கிறப்போ தித்தியா கிட்டேருந்து மெசேஜ் வருது, ஓகே நம்ம பேசலாம் இந்த மாதிரி இந்த இடத்துல இருக்கேன் வாங்குன்னு சொல்லிட்டு இவர் குஷியாக கிளம்ப, அதை பார்த்து அந்த பெரியவர் தயவுசெய்து போகாதீங்க, உங்களை சுற்றி பாருங்கள், சமுதாயத்தில் அந்தஸ்தோடு உங்களுக்கு வேணுங்கிற வசதியோடு நல்லா தான் இருக்கீங்க, இத்தோடு விட்டுருங்க அப்படிங்கிறப்போ, இல்லை அவன் என்னை பேச வர சொல்லியிருக்கா நான் போவேன் அப்படின்னு இந்த பெரியவரோட அட்வைஸையும் மீறி வராங்க. டாக்டர் சுனில் ஹாப்பியாக தான் வந்து உட்காடுறாரு. ஆனால் தித்தியா வந்துட்டு உங்களுக்கு நான் வர சொன்னதே இதுக்கப்புறம் நம்ம பேச வேண்டாம் அப்படின்னு சில விஷயங்களை கிளியர் பண்ணுறதுக்காக தாங்கிறப்போ, அது எப்படி தித்தியா உன் ஃபேமிலியில் ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா அந்த ஃபேமிலிக்காக நீ என்ன தேடி வர, அதுக்கப்புறம் என்ன அப்படியே கருவப்பில் மாதிரி தூக்கி போட்டுரு அப்படிங்கிறப்போ எகெயின் ஒரு ஃப்ளாஷ்பேக் போகுது. ஆக்சுவலாக தித்தியாவும் தனாவும் கல்யாணம் பண்ணி சில வருஷங்கள் ஆயிருக்கும், ரெண்டு பேருக்கு குழந்திருக்காது. ஒரு IVF கிளினிக்கில் தான் டாக்டர் சுனில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ தித்தியா பார்க்க வந்திருப்பாங்க, இந்த மாதிரி நாங்கள் நிறைய டாக்டர்ஸ் எல்லாம் பார்த்தோம் பட் எங்களுக்கு எதுவுமே வந்து பெஸ்ட்டாக நடக்கல, நீ தான் இந்த சிட்டிலேயே பெஸ்ட்டு கைனா காலேஜ்னு எனக்கு தெரியும், பட் இருந்தாலும் உங்ககிட்ட வர்றது கொஞ்சம் சரியில்லை அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம அந்த டாக்டர்ஸ் கிட்ட போனேன், பட் எங்களுக்கு எதுவுமே வெற்றியும் அமையல, ப்ளீஸ் எங்களுக்கு ஹெல்ப் பண்ண எங்களுக்கு குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. டாக்டர் சுனிலால பெருந்தன்மையை ஓகேன்னு சொல்ல முடியுமா? இவர் ஆசையாசையாக லவ் பண்ண பொண்ணு தித்தியா, இவ்வளோ சீட் பண்ணிட்டு போயிருக்கிறப்போ இவரால் எப்படி பெருந்தன்மை ட்ரீட்மெண்ட்டுக்கு ஓகேன்னு சொல்ல முடியும்? அதனால நோன் சொல்லிக்கிட்டே இருக்கிறப்போ, இதை பாரு அன்னைக்கு நான் உங்ககிட்ட எந்த காரணம்னு சொல்லலை, எங்கள் அப்பாவுக்கு நிறைய கடன் இருந்தது, வேறு வழியே இல்லாமல் தனாபவன் அப்பா கிட்ட தானே அப்போ ஹெல்ப் கேட்க வேண்டியதாக போச்சு, தனாபவன் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணான், புரிஞ்சுக்கோ ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கெஞ்சுறாங்க. ஆக்சுவலாக வெளியே தான் தனாபவன் நின்றுட்டு இருந்திருப்பாரு, ரொம்ப நேரமே வராத பார்த்துட்டு இதை பாரு தித்தியா போதும் இதுக்கு மேலே எக்ஸ்கியூஸ் எல்லாம் கேட்க வேண்டாம், அவன் கண்டிப்பாக நம்மளுக்கு பண்ண மாட்டான், வா நம்ம வேறு டாக்டரை பார்க்கலாம், தாய்லாண்டில் முடியலன்னா ஃபாரின் போகலாம், ஃபாரின் போய் நம்ம ரெண்டு பேரும் குழந்தை பெற்றுட்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. தித்தியாவும் சரி இதுக்கு மேலே டாக்டர் சுனில்கிட்ட பேசி சமாதானப்படுத்த முடியாதுன்ட்டு அவங்களும் கிளம்ப, அப்போ டாக்டர் சுனில் இருந்துட்டு ஓகே நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, இப்போ ப்ரெசென்ட்டுக்கு வராங்க. ஸோ உன் ஃபேமிலிக்காக நான் ஹெல்ப் பண்ண ஒத்துக்கிட்டேன், அதுக்கப்புறம் அப்படியே என்கிட்ட வந்து காண்டாக்டை கட் பண்ணிக்கிட்டே அப்படிங்கிறாங்க. இதை பாரு தனவும் ரொம்ப ப்ரொசஸ்ஸு, அவன் கூட தான் வாழணும்னு அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறமாக அவன் எப்படி இருந்தாலும் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும், இங்கே நான் வந்ததே இதுக்கப்புறமாக நம்ம பேசிக்க வேண்டாம்னு சொல்கிறதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து தித்தியா கிளம்ப, இது வரைக்கும் அவங்க ரெண்டு பேர் பேசினது எல்லாத்தையும் இவனும் ஒருத்தன் வீடியோ எடுக்கிறான். இந்த பக்கம் டாக்டர் சுனில் பயங்கர கோபமாக வராங்க, அவளுக்கு லக்ஸுரியான லைஃப் வேணும், பவர் வேணும், பணம் வேணும், ஆனால் என்னை மட்டும் வேண்டாம் இல்லை, என்னால் இது ஏற்றுக்கவே முடியலங்கிறப்ப பெரியவர் சொல்கிறாங்க, இதை பாருப்பா பாஸ்ட் எல்லாத்தையும் பாஸ்ட்டாக விட்டு தயவு செய்து நீ ஹாப்பியாக இருக்க ட்ரை பண்ணு, உங்ககிட்ட எல்லாமே இருக்குங்கிறப்போ இல்லை என்கிட்ட எதுவும் இல்லை எல்லாமே அவங்ககிட்ட தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவன் ரொம்ப கோவப்படுறான்.
இந்த பக்கம் ஜினி அந்த ரோஸ் எல்லாத்தையும் ஒவ்வொன்றா எடுத்து தண்ணி தெளித்து பார்த்து பார்த்து வைக்கிறேன். இதை பார்க்குற தேஜுக்கு சில்லியாக இருக்குது ஜினிங்கிறப்போ இருந்து இருந்துட்டு போகுது. நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். 4 வருஷம் கூட இருந்ததில் நீ ஒரு பூ கூட கொடுத்ததில்ல. இந்த ஃப்ளவர்ஸ் அவ்வளோ விஷயம் எனக்கு சொல்லுது. கல்யாணம் பண்ணிக்கலாமா வாட் அப்படின்னு சொல்லி கேட்க ஒரு செகண்ட் தேஜுக்கு அப்படியே பழசெல்லாம் ஞாபகம் வருது. ஏன்னா இந்த ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி குள் கிட்ட வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம் ட்ரிங்க் போட்டப்போ குள் வந்து சண்டை போட்டு போயிருப்பா இல்லையா, அதெல்லாம் ஞாபகம் வருது. சரி இவக்கிட்ட கேட்கலாமேன்னு சொல்லிட்டு ஜினி எதுக்காக நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேங்கிறப்போ என்னடா கேள்வி இது, ஒரு பொண்ணால கடைசி வரைக்கும் தனியா இருக்காது முடியாது இல்லையா, அது மட்டும் நம்ம லவ் பண்றோம் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல அவ்வளோதான ரீசனுங்கிற மாதிரி அவனோட முகம் ஆயிடுது. சரி சரி மோத்த தூக்கி வச்சுக்காத, நான் ஒன்றும் உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி ஃபோர்ஸ் பண்ணல, நான் உனக்காக வெயிட் பண்ணுறேன் பட் என்ன ரொம்ப நாள் வெயிட் பண்ண வச்சிடாத அப்படின்னு ரொம்ப க்யூட்டாக ரியாக்ஷன்லாம் கொடுக்குறப்போ தேஜுக்கே மெல்ட் ஆகிடுது. உன்ன மாதிரியே குள்ள இருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறான். இந்த பக்கமாக ஜாலியாக லவ்பர்ஸ் வெளியே வந்தது இல்லையா, அந்த வாட்டும் குள்ளும் அவங்கள தான் காட்டுறாங்க. ரெண்டு பேரும் பேசி இப்போ ரெண்டு பேருமே அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் என்னமோ தெரியல குள்ள வந்து இந்த வாட்டுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, இவக்கிட்ட க்ளோஸாக இருந்தால் மட்டும் போதும் அப்படின்னு நினைக்காம அதையும் தாண்டி உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். குள்ளுக்கும் இந்த வாட் மேலே இந்த கோபம் எல்லாம் போய் அவங்ககிட்ட நல்லா சகஜமாக பேசுகிறான். இந்த பக்கம் போலீஸ் ஆஃபீஸர் தான் காட்டுறாங்க. ஸ்கூல் படிக்கிறப்போ ஒரு பொண்ணு மேலே அவருக்கு க்ரஷ் இருந்திருக்கும் இல்லையா ரோஸ்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஃபோட்டோ வச்சுட்டு தான் பழசெல்லாம் நினச்சி பார்க்குறாரு. அந்த ரோஸுங்கிற பொண்ணு மேலே இந்த போலீஸ் ஆஃபீஸருக்கு ஒரு க்ரஷ் இருந்திருக்கும். ஆனால் ஸ்கூல் படிக்கிறப்போ ஒரு பயங்கர குண்டாக இருந்திருப்பாரு. அதனால் அப்போ தன்னோட ஃப்ரெண்டாக இருந்த தேஜ்கிட்ட இந்த ஃப்ளவர்ஸை ரோஸ் கிட்ட கொடுத்துருன்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சதே இந்த போலீஸ் ஆஃபீஸர் தான். அதுக்கப்புறமாக புஷ்அப் ட்ரைனிங் தனக்கு கொடுத்தது எல்லாமே தேஜ் தான் அப்படிங்கிறதுல ஞாபகம் வருது. ஏன்னா இது எல்லாமே தேஜுக்கும் போலீஸ் ஆஃபீஸருக்கும் மட்டுமே தெரிஞ்சு நடந்த அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ள நடந்த விஷயம். இதெல்லாம் எப்படி அந்த வாட்டுக்கு தெரிஞ்சது அப்படிங்கிறப்போ சரி அவங்ககிட்ட பேசிதான் பார்ப்போமே அப்படின்னு அவன் ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு போயிருப்பான் இல்லையா. கால் பண்ண எனக்கு நம்பிக்கை இருந்தது தான் நீ கண்டிப்பாக கால் பண்ணுவேன்னு சொல்லிட்டு சரி நம்ம எங்கே மீட் பண்ணி பேசலாம் அப்படிங்கிறப்ப இதை பாரு நான் இப்போவும் நான் நம்பல வாட், எனக்கு வந்து என்னமோ மேலே டவுட்டாக இருக்குது, மேபி நீ எனக்கும் தேஜுக்கும் நடந்த ரகசியங்களை தெரிஞ்சுக்கிட்டு பேசலாங்கிறப்போ அதை நேரில் பார்த்து பேசினா தெரிஞ்சிடும். நம்ம ஸ்கூலில் நம்ம எப்போவுமே உட்கார்ற நம்மளோட ஃபேவரட் ஸ்பாட்டில் நான் வெயிட் பண்ணுறேன், இந்த வீக் நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் தேஜுக்கு கொஞ்சம் நம்பிக்கை வருது. ஓகே நம்ம நண்பன் நம்மளை நம்பிட்டான் அப்படின்னா அவனை வச்சு ஹெல்ப் கேட்டு எப்படியாவது நம்ம உடம்புக்குள்ளே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷம் வருது. இந்த பக்கமாக குள்ளையும் வாட்டையும் தான் காட்டுறாங்க. குள்ள மட்டும் அந்த கேரவன் மாதிரி இருக்கு, அங்கே தூங்க வச்சுட்டு கவலைப்படாத, உங்க கூட படுத்து நான் ஸ்லீப் பண்ண மாட்டேன், டென்ட் கட்டியிருக்கேன் அங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல பையன் மாதிரி வந்து டென்ட்டுக்குள்ளே படுத்துடுறான். ஆனால் தூக்கமே வர்றதில்ல. சரி ட்ரக் யூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கார் கிட்ட வர்றப்போ யாரோ முகமுடி போட்டவங்க வந்து அவனை கன் பாயிண்ட்டில் நிற்க வைக்கிறாங்க. இந்த பக்கம் குள் நல்லா தூங்கிட்டு இருக்கிறப்ப திடீர்னு இடியெல்லாம் இடிக்குது, மழை வர்ற மாதிரி இருக்கே அவன் டென்ட்டுக்குள்ளே எப்படி தூங்குவான் அப்படின்னு சொல்லிட்டு வாட்டை பார்க்கறதுக்காக வரா. சரி நீ வந்து கேரவனில் படுத்துக்கோன்னு சொல்கிறதுக்கு, ஆனால் அங்கே வாட் இல்லை அப்படிங்கிறது அப்புறம் தான் அவளுக்கு தெரிய வருது. இந்த பக்கம் எல்லாரும் முகமூடி போட்டிருக்காங்க, யார் என்ன அப்படிங்கிறது வாட்டுக்கு தெரியல. இதை பாருங்கள் உங்களுக்கு நான் எவ்வளோ பணம் வேணுனாலும் எங்கள் அப்பாட்ட வாங்கி தர, என்ன விட்டுருங்க அப்படிங்கிறதுக்கு எங்களுக்கு வேண்டியது உங்கள் அப்பாவோட பணம் கிடையாது, ட்ரக்கு பணம் எங்கே வச்சிருக்கேன் ஒழுங்காக சொல்லு அப்படிங்கிறாங்க. என்ன இவன் காரில் வந்து ட்ரக் யூஸ் பண்ணுறதுக்காக தான் வருவான், அந்த ட்ரக்கையும் கையில் வச்சிருப்பான், அதையும் சேர்த்து எடுத்துருப்பாங்க, அது எல்லாத்தையும் அந்த பாஸ்கெட்டு கால் பண்ணி சொல்ல எனக்கு என்னமோ பாஸோட பையன் நான் இவங்ககிட்ட தான் ட்ரக் இருக்குன்னு நினைக்கிறேன்டா, அந்த தேஜை விடாதீங்கடா அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அவங்ககிட்ட ஃபோர்ஸ் பண்ணி என்ன உண்மையை வாங்கலாம்னு ட்ரை பண்ணுறப்போ இந்த பக்கம் எங்கடா போனால் தேஜை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டே வந்துட்டுருக்கா குள். அந்த சமயத்தில் இவனை படுக்க வச்சு இவனை ஷூட் பண்ண வர ஆக்சுவலாக ஷூட்டும் பண்ணிடுறாங்க, இவனை பயமுறுத்துறதுக்காக ஷூட் பண்ணியிருப்பாங்க. அந்த சவுண்டு கேட்ட குள்ளுக்கு யாரோ இங்கே இருக்காங்க நடக்குது அப்படின்னு தெரிஞ்சிருது. அப்போ தான் நிலத்தை பார்க்குறான், சில செக்யூரிட்டிஸ் எல்லாம் வந்துடுறாங்க, ஆக்சுவலாக ஒரு பெரிய ரெசார்ட்டாமா அதெல்லாம் செக்யூரிட்டிஸ் எல்லாம் வந்துடுறாங்க. யாரும் இங்கிருந்து இழுத்துட்டு போன மாதிரி தடையும் தெரியுது, அதை ஃபாலோ பண்ணிட்டே குள் வரா. ஏன்னா ஒரு ஃபாரன்சிக் டாக்டர் தானே, ஸோ அந்த தனியத்தில் வச்சுட்டு சேஸ் பண்ணி எப்படி போடுறதுன்னு அவளுக்கு தெரியும். இது பாரு ஃபர்ஸ்ட் புல்லட்டை நான் வேஸ்ட் பண்ணிட்டேன் தான், அது உன்னை பயமுறுத்துறதுக்காக ஒழுங்காக சொல்லுடா, எங்கடா பணத்தையும் ட்ரக்கையும் வச்சிருக்கேன் அப்படிங்கிறப்போ ரைட்டு அந்த தேஜ் தான் நம்மளை மாட்டி விட்டுருக்கான். ஏன்னா அவங்ககிட்ட தான் ட்ரக் எல்லாம் இருக்குன்னு அவனை போய் விசாரிச்சிருப்பாங்க, அவன் நம்ம பேரை சொல்லி மாட்டி விட்டுருக்கான் அப்படிங்கிறது இப்போ இங்கே இருக்கிற வாட்டுக்கு புரிஞ்சு போச்சு. இவன் என்ன ட்விஸ்ட் பண்ணி விட்டுறான்னா ஆக்சுவலாக நான் அந்த வாட்டோட கஸ்டமரு, அவங்ககிட்ட இருந்த ட்ரக் எல்லாம் வாங்குவேன், அவன் தான் கொடுத்தான், அதை தர எனக்கு வேறு எதுவும் தெரியாது, எங்கள் அப்பா கூட நான் ட்ரக் எடுத்துக்கிறதுலாம் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆளுங்க வர்ற சவுண்டும் கேட்கறதுனால நீ சொன்னது மட்டும் பொய்யா இருந்தா நீ தொலைஞ்சடா கொன்னு புதைச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை மிரட்டிட்டு அங்கே விட்டு போயிடுறாங்க. அங்கே வந்து குள் கிட்ட எதுவுமே சொல்றது இல்லை, கன் ஃபயரான சவுண்டு கேட்டுச்சே அந்த தேஜ் அப்படிங்கிறதுக்கு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, எனக்கு தூக்கம் வரலன்னு ஒரு வாக்கு வந்த அவ்வளோதான் வா போகலாங்கிறான். ஆனால் குளுக்கு நல்லா தெரியும் கன் ஃபயரான சவுண்டு கேட்டுச்சு, இவனும் ஆள் சரியில்லை அப்படிங்கிறது தெரியுது, இவன் எதையோ மறைக்கிறான் அப்படிங்கிறது அவளுக்கு புரிஞ்சிச்சு. இந்த பக்கம் தித்தியா வீட்டுக்கு வரப்போ தனாபாவன் கிட்ட இந்த வீடியோலாம் இருக்குது, டாக்டர் சுனிலும் தித்தியாவும் பேசின வீடியோ, இதெல்லாம் பார்த்தவங்க என்ன ஸ்பை பண்ணிட்டு இருக்கீங்களா தனாபவான் அப்படிங்கிறதுக்கு, இதை பாரு இது உண்மையா பொய்யா, உண்மை தானே இவனை போய் பார்த்து பேசினதானங்கிறப்போ ஆமாம் பேசினதான், இதுக்கப்புறமாங்க என்கிட்ட பேசுறேன்னு சொல்கிறதுக்காக தான் போனேன், புரிஞ்சுக்கோங்க என்ன ட்ரஸ்ட் பண்ணுங்க அப்படிங்கிறப்போ நீ உன்னோட வேர்ட்ஸை காப்பாற்றுன அப்படின்னா நான் நம்புறேன் அப்படின்ட்டு அவர் போயிடுறாரு.
அந்த காட்டு பகுதி மாதிரி இருக்கிற இடத்த விட்டு வெளியே வரப்போ போலீஸ் வேன் எல்லாம் வருது. என்னடான்னு பார்த்தா குழுநீ போலீஸ்க்கு கால் பண்ணிட்டேன்னு கேட்குறான். ஆமா தேஜ், எனக்கு பயமா இருந்தது, அதான் நான் கால் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. போலீஸ் எல்லாம் பார்த்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லி இப்படி போலீஸ் சமாளிச்சு அனுப்பிச்சிடுறாங்க. ஆனா குள்ளுக்கு பயங்கர டவுட்டா இருக்கு. ஹீவன் என்னத்தையும் மறைக்கிறான் அப்படிங்கிறது மட்டும் தெரியுது, அது ஏன் அப்படிங்கிறது தெரியல. இந்த பக்கமாக அந்த ட்ரக் எல்லாத்தையும் அந்த பாஸ்கெட்டை கொண்டு வந்து கொடுத்துட்டு அந்த வாட்டை என்ன சொல்றான், தேஜ் கிட்ட போய் கேட்டுக்கோ, அவங்ககிட்ட தான் ட்ரக்கு பணமும் இருக்கு, அவன் தான் வாங்கிட்டு போனான்னு சொல்றான். அவங்ககிட்ட வந்து கேட்டா நான் வாட்டோட கஸ்டமர், அவன் தான் எனக்கு ட்ரக்கை வித்தாங்கன்னு சொல்றான். என்னதான் பண்றதுங்கிறப்போ இதை பாரு, ஒரு வகையில வாட் சொன்னது கரெக்ட். அதாவது நம்மளை பொறுத்த வரைக்கும் தேஜ் அவன் என்ன சொல்லியிருப்பான், இந்த மாதிரி தேஜ் ஆக்சுவலாக அவன் உடம்புக்குள்ள இருக்கிறது வாட்டு தானே, அவங்ககிட்ட தான் ட்ரக்கு பணமும் இருக்கும் சொல்லியிருப்பாங்க. பட் அது முதலாளியோட பையன் தேஜ், அவன் எப்படி கை வைக்கிறதுன்னு யோசிச்சாங்க. இப்போ அவங்ககிட்ட தங்களோட ட்ரக் இருக்கிறத பார்த்ததும் ஒருவேளை முதலாளியும் அவர் பையனும் சேர்ந்து தான் நம்மளுக்கு போக்கு காட்டுறாங்களோ அப்படிங்கிற டவுட் வருது. ஆனால் இதையும் கன்ஃபார்ம் பண்ண முடியல. ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வாட் நிறைய பேருக்கு ட்ரக் சேல்ஸ் பண்ணியிருக்கான், மேபி தேஜ் வாட்டோட கஸ்டமர் இருந்திருக்கலாம் அப்படிங்கிற டவுட்டும் வருது. என்னதான் இருந்தாலும் பாஸை ரொம்ப வந்து நம்ம ஸ்ட்ராங்காக கண்காணிக்கணும்னு முடிவு பண்ணுறாங்க. என்னமோ தெரியல, அவங்களால அந்த ட்ரிப்பில் பொருந்தி போய் இருக்கவே முடியல. அப்போவே கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறாங்க. தித்யாவும் தனபவனும் கேட்குறாங்க, அதுக்குள்ளே வந்துட்டீங்களே அப்படிங்கிறப்போ, இல்லை கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு சொன்னால் அதனால தான் வந்துட்டோம் அப்படின்னு குள் சொல்லிட்டு அவர் ரூமுக்கு போகிறப்போ அப்பாவும் கேட்குறான், தேஜ் நீ ஓகே தானே, ஏதா மறைக்கிறியாங்கிறதுக்கு சேச்சே குள் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ரூமுக்கு வந்தவனுக்கு பயங்கர கோவம் வருது. நேக்கா நம்மளை மாட்டி விட்டுட்டான், அதனால் இந்த உடம்பு யாருக்கும் விட்டு கொடுக்க முடியாது, இந்த உடம்புல இருந்தால் மட்டும்தான் இந்த வாழ்க்கை எனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரக் எடுத்துகிட்டு ஸ்மோக் பண்ணிகிட்டே யோசிக்க, இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் வந்து சொல்கிறேங்க.